Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய கிச்சன் டூர் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னுடைய கிச்சன்ல நான் என்னென்ன பொருள் வச்சிருக்கறேன், நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். அங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா நான் மாடலர் கிச்சன், ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க, கொஞ்சம் சின்ன கிச்சன் தான். கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ்லே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நாங்கள் பூஜை ரூம்னு தனியாக போடலைங்க, கிச்சன்லே வந்து தனியாக ஷெல்ஃபில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். சாமி படங்கள் அங்கே தான் வச்சுருக்கிறோம். அதை நான் இன்னொரு நாளைக்கு தனியாக நான் காமிக்கிறேன். அப்படியே வந்து லெஃப்ட் சைடு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து கிச்சன் வந்து கவுண்டர் டாப் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. சிங்க்கு ஃபஸ்ட்டு இருக்கும். மேக்ஸிமம் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப்லேருந்து அந்த கவுண்டர் டாப் வரைக்கும் தான் வந்து மேல் மட்டும்தான் நான் காமிச்சிருப்பேன், கீழே எதுவுமே நான் காமிச்சிருக்க மாட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எல் ஷேப் வந்து கவுண்டர் டாப்புங்க. ஃபஸ்ட்டு வந்து சிங்க் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரஷ் வச்சுருப்பேங்க. அந்த சிங்க் நடுவில் ஓட்டையில் அந்த ஓட்டையை க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த பிளேட்டை க்ளீன் பண்ணுறதுக்காகவே அந்த ப்ரஷ் வச்சுருப்பேன். வைப்பர் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஸ்க்ரப்பர் வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. பாத்திரம் விளக்கிட்டு எப்போதுமே வந்து ஸ்க்ரப்பரை வந்து சோப்பு மேலே வைக்க மாட்டேங்க, சோப்பு ரொம்ப ஊறி போயிடுது, சீக்கிரம் கரைஞ்சி போயிடும்ட்டு. இது பார்த்தீங்கன்னா சிங்க்கு கழுவுற வந்து ஸ்க்ரப் அது. இது வந்து விம் லிக்யூடு, காலி அடிச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிங்க் கழுவி விடுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணிப்பேன். வீடியோ எடுக்கிறேன்ட்டு நான் பாத்திரத்தெல்லாம் விளக்கி கழுவி வச்சுட்டேங்க. இந்த இடத்துல தான் நான் எப்போதுமே பாத்திரம் விளக்கி வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேஸ் ஸ்டவுக்கு பின்னாடி ஒரு விண்டோ இருக்கும், இங்கே வந்து இங்கேருந்து பார்த்தா யார் யார் வராங்கங்கிறதெல்லாம் எல்லாமே தெரியுங்க. நான் பார்த்துட்டு அப்படியே வந்து நல்லா சமைப்பேன், நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும். இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பேச்சுலராக இருக்கும் போது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. நான் அதை தான் இன்னமும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் வந்து இது மேலே இருக்கிறது எல்லாமே வந்து நான் புதுசாக மாற்றினேன். கேஸ் ஸ்டவுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்க. இந்த ஸ்டாண்டில் மேல் அடுக்கில் பார்த்திங்கன்னா இந்துப்பும் தூளுப்பும் இந்தமாரி ஜாடியில் வச்சுருப்பேன். பக்கத்தில் வந்து குக்கர் வெயிட் இருக்கும். கீழே அடுக்கில் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாபர் ஹனி பாட்டிலுங்க. இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இதெல்லாம் எல்லாம் கொட்டி வச்சுருக்கிறேன். காஃபி தூள், சிக்கன் 65 பவுடரு, சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே இந்த பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கிறேன். கீழே அடுக்கில் பார்த்திங்கன்னா மில்க் மெய்டு வந்து ஓப்பன் பண்ணது பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கிறேன். கொக்கோ பவுட்ரு, வேப்பம்பூவும் ஓமமும் வச்சுருக்கேங்க. வேப்பம்பூவும் ஓமமும் நான் அடிக்கடி கஷாயம் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்பேன். அதில் இந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிக்ஸியும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இதில் இருக்குங்க. இதுக்கு ஃப்ளக் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது, அதனால் வந்து நான் அதை இங்கேயே வச்சுட்டேன். இந்த மிக்ஸிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே இருக்கும், இதில் வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. மெயினாக வந்து ஆயில் கேனில் அதில் தான் வச்சுருப்பேன். ஒரு லிட்டர் எண்ணெய் பாக்கெட் பிரிச்சேன்னா இது ரெண்டுத்துலேயுமே பிரித்து ஊற்றிடுவாங்க. இந்த சில்வர் ஜக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுற எண்ணெய் வந்து இந்த வடை ஏதாவது போட்டாலும் மற்றபடி எதனாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சாலும் அந்த எண்ணெயை அதில் வடிகட்டி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு அதை வந்து நான் வந்து காலி பண்ணிப்பேன். அந்த சில்வர் ஜக் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோடது, யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க, அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஜக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன், 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பேங்க. தோசை ஆம்லேட்லாம் போடும்போது இதுலேருந்து எண்ணெய் எடுத்துப்பேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுலேருந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு. என் பொண்ணு வந்து அவளே வந்து தோசை ஆம்லேட்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டேன், அது லைட்டாக வந்து உருக்கிடுச்சு, அதனால தான் அது அப்படி இருக்குது. இருந்தாலும் தூக்கி போட மனசு இல்லாமல் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நைஃபு, தேங்காய் கிண்டுறது, சிலிக்கான் ப்ரஷ்ஷு, பீட்ரு எல்லாமே இதில் தாங்க வச்சுருப்பேன். எனக்கு நைஃப் வந்து ரொம்ப யூஸ் ஆகாது, ஒரே ஒரு நைஃப் மட்டும்தாங்க நல்லா ஷார்ப் பண்ணது, மற்றலாம் வந்து தனித்தனியாக வச்சுருப்பேன். ஒன்று நெட்டு திருக்கிறதுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த பாக்கெட்லாம் பிரிச்சுன்னா அதை சேல் பண்ணுறதுக்கு என் பொண்ணு பண்ணுவோம், அதனால தான் ரொம்ப கருப்பாக அனுக்கி வச்சுருக்கிறேன். எல்லாம் தாங்க இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா கேஸில் வைக்கிற குட்டி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கிறேன், இதுவும் இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். இந்த ரெட் கலர் பிளாஸ்டிக் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா காஃபி மக்கு, இதில் வந்து குட்டி குட்டி ஸ்பூன்லாம் வச்சுருப்பேன். இது உடஞ்சது தாங்க, என் பொண்ணுகிட்ட கொடுத்துருந்தேன், அவள் வந்து கலர் பண்ணி கொடுத்துருக்குற அழகாக நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் அதில் குட்டி குட்டி ஸ்பூன்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜார் இருக்குது, ஒன்றத்தில் வந்து கல் உப்பு, இன்னத்தில் பார்த்தீங்கன்னா புளியும் வச்சுருப்பேன். இந்த புளி வச்சுருக்கிற வந்து ஜார் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினதுங்க, முன்னாடி வாங்கினாங்க, செட்டாக தான் வாங்கினேன், உன்னை உடச்சிட்டேன், அதனால தான் வந்து இன்னொன்று இப்போ வாங்கியிருக்கேன். அதே மாடலில் ஹூக்கை மாட்டி இதில் வந்து சிசர் மாட்டி வச்சுருக்குறேங்க. எனக்கு வந்து கிச்சனில் ரெண்டு ஜன்னல் இருக்குங்க, நல்லா காத்தோட்டமாக நல்லா வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் இந்த சைடு வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குடத்தில் தண்ணி வச்சுருப்பேன்.
குடம் வச்சுருக்கிறதுக்கு கடைசியாக வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளோஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் தான் ஸ்டார்ட் ஆகும். என்னோடய கிச்சனில் பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் ரொம்ப நிறையா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். அங்கே இப்போ நம்ம மேயர் ரோல்லேருந்து பார்க்கலாம். மேலே ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்திங்கன்னா இது வந்து டஸ்ட்பின் கவருங்க. நான் இங்கே தான் வச்சுருப்பேன். எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாலியாக சின்ன கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மோல்டு மேலே தான் வச்சுருப்பாங்க. கீழே வச்சுருந்தா என் பையன் வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் தொலைச்சிட்றான். இப்போ பார்த்திங்கன்னா கேக் பண்ணுற ட்ரே, ஜல்லடை, மிக்சிங் பவுல்லாம் வச்சுருப்பேன். டபுள் சைட் டேப் வந்து இங்கே தான் வச்சுருப்பேன். எனக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் கிச்சனில். இந்த பவுல் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வாங்கி கொடுத்தான். என்னுடைய 10வது கல்யாண நாளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து யூடியூப்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு அவள் வாங்கி கொடுத்தான். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு நோட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கோல நோட்டு. இது பார்த்திங்கன்னா காஃபி மக் செட்டுங்க. என்னோடய கல்யாணத்துக்கு வந்து கிஃப்டாக வந்தது. இதில் வந்து ரெண்டு செட்டு வந்து உடஞ்சிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை போடுற மோல்டெல்லாம் அதில் தான் வச்சுருப்பேன் பத்திரமா. ஒன்று மட்டும் வெளியில் வச்சுருப்பேன், மற்றெல்லாம் வந்து இதில் பத்திரமா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். இந்தமாரி ரெண்டு செட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுல் பிளேட் செட்டு வந்து மூணு செட்டு எனக்கு கல்யாணத்துக்கு வந்து கிஃப்டாக வந்ததுங்க. எல்லாமே அதில் பாதி பாதி உடஞ்சி தான் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு செம்படம், சின்ன செம்படம் வச்சுருப்பேன். இட்லி மாவு அரைச்சினேன், இதில் ஊற்றி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இட்லி குக்கருங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தால் தான் இதை எடுப்பேன். இந்த செம்படத்தில் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, வெல்லம், அப்புறம் கருப்பட்டி அதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த வாளியில் புளி வச்சுருக்குறேங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வாளியில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நான் பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறது, அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சேனா அதில் வச்சுருப்பேன். இந்த வழியில் பார்த்திங்கன்னா எதாவது பிரிச்ச ஐட்டம் எல்லாமே வந்து அதில் வச்சுருப்பாங்க. இந்த தூளுப்பு, கல்லுப்பு, இந்த பஜ்ஜி மாவு அந்தமாரி ஐட்டம்லாம் அதில் வச்சுருக்கிறேன். இந்த செம்பரத்தில் பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரதெல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு வருஷத்துக்கு இந்த கொத்தரங்காய், மோர் மிளகாய், மாங்காய் வத்தை, கத்திரிக்காய் வத்தை, சுண்டைக்காய் அந்தமாரி வத்தெல்லாம் எனக்கு போட்டு கொடுப்பாங்க. அந்தமாரி ஐட்டம் எல்லாமே இந்த ஒரே இதிலே வச்சுருப்பேன். இந்த க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா வடகம் இருக்கும். வடகம் காலி அடித்து இந்த வருஷம் போட்டு வச்சுருக்காங்க, போய் எடுத்துகிட்டு வரத்துக்கு முடியல. இந்தமாரி ஐட்டம்லாம் தனித்தனியாக வைக்கிறதோடு ஒரே செம்பரத்துக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. இடத்த அடைக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் மே ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா வரிசலாக இதை தான் வச்சுருப்பேன். அடுத்த ஷெல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு செம்பரத்தில் பார்த்திங்கன்னா சக்கரை வச்சுருப்பேன். ரெண்டாவது செம்பரத்தில் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய். அடுத்தடுத்த செம்பரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மைதா, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஃபர் மாவு அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. கடைசியாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வச்சுருப்பேன். இந்த குட்டி சம்பரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா வந்து சத்து மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. அன்னி பசங்களுக்காக அரைச்சிது நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய பசங்களுக்கு கொடுத்தமிச்சாங்க. எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து அப்படியே தாங்க இருக்குது, இன்னும் ஒன்றுமே செய்யலை. இனிமேல் தான் ஏதாவது இதில் செஞ்சு கொடுக்கணும் பசங்களுக்கு. இந்த ஷெல்ஃபுக்கு போட்டிருக்க கவர் பார்த்திங்கன்னா நான் வந்து டோர் ஸ்க்ரீனுக்காக வாங்கினதுங்க. இது ஸ்க்ரீன் கவர் தாங்க. எனக்கு அது வந்து போட்டால் பிடிக்கல, அதனால் வந்து நான் ஷெல்ஃபுக்கு போட்டு விட்டுட்டேன். 19 வரைக்கும் போட்டிருக்கிறேன். மீதி ஷெல்ஃபுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த பேனர் ஷீட்டு தான் போட்டிருப்பேன். பிளாக் கலர், ஒயிட் கலர்னு போட்டு விட்டுருப்பேன். அதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இதை நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். 18 பீஸ் உள்ளதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மில்டன் கம்பெனி. ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 469 தான், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சின்ன சின்ன பாக்ஸில் பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு, மிளகு, ஜீரகம், எள்ளு, சோம்புன்னு வச்சுருப்பாங்க. இதுக்கு தனியாக ஒரு அஞ்சரி பெட்டி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அது கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன். வாங்கிட்டு உங்கள்கிட்ட நான் ஒரு நாள் காமிக்கிறேன். கீழே இருக்கிற பாக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா கம்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பொட்டுக்கடலைன்னு சொல்லிட்டு வரிசலாக வச்சுருப்பேன். மாதம் பிறந்து தான் எல்லாத்தையுமே கொட்டி வச்சுருக்கேங்க. உடனே அதனால தான் வீடியோ எடுத்துருக்குறேன். ஃபுல்லாக இருக்கும் போது வீடியோ எடுத்தால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கீழே இருக்கிற லைனில் பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பயிறு, கொள்ளு பயிறு, பட்டாணி, வேர்க்கடலை இதெல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மூணு எல்லோ கலர் மூடி போட்டது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மண்டபத்தில் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். அதில் வாங்கினது ஒன்று 10 ரூபா தான். இது வாங்கின ஒரு 5 வருஷம் கிட்ட ஆகுதுங்க. நல்லா இருந்தது. எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துங்கனால நான் வாங்கினேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை, டீத்தூள், நாட்டு சக்கரைன்னு போட்டு வச்சுருப்பேன். இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா பூஸ்ட் இருக்குது. இதில் வந்து இந்த வேர்க்கடலை மிட்டாய் இருக்குது, தம்பியோட காம்ப்ளானு. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருக்குங்க. எப்போதுமே என்னோடய மாமியார் எனக்கு அரைச்சி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, 6 மாதத்துக்கு தேவையானது. அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி மிளகாய் பொடி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு பாக்ஸில் கொட்டினது போக மீது அதில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தனியா வச்சுருக்கிறேன்.
இந்த சின்ன வந்து கிளாஸ் ஸ்டோரேஜ் பாட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் என்னோடய கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா அதுமாரி இருந்தால் இதில் போட்டு வச்சுருப்பேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்ததுனால வந்து ஷெல்ஃப் இருக்காது, அந்த கவுண்டர் டாப்லேயே வந்து கீழே உள்ள அடங்கி கொஞ்சம் இருக்கும். அதில் என்னென்ன வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ட்ரேயில் என்ன வச்சுருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, கேசரி கலர் பவுட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ, வெனிலா எசன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ட்ரேயில் வச்சுருப்பாங்க. அந்த கீழே இருக்கிற கல் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மருந்து இழைச்சி கொடுக்குற கல்லுங்க, அது கிச்சனில் தான் வச்சுருப்பேன். அதுக்கு பின்னாடி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி லிக்யூடுங்க. இது வாங்கினேன், எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல, அதனால் யூஸ் ஆகாமல அப்படியே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி தாங்க. இந்த மேலே இருக்கிற சில்வர் அஞ்சரை பெட்டியில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசி பவுடர் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கரான் மசாலா, ஜீரகத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பவுடருமே அதில் வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பவுல் மட்டும் என்னது தொலைஞ்சி போயிடுச்சு, அதுக்கு பதிலாக இந்த ஒரு சின்ன ஒரு சில்வர் பாக்ஸ் வச்சுருந்துறேன், அதனால் அதை அதில் வச்சுட்டேன். இந்த ஒரு கொஞ்சம் அதோட பெருசாக இருக்குனால அது மேலே ஒரு ரோல் மூடியை போட முடியல, அதனால் மேலே மட்டும் மூடிட்டு அதில் வச்சுருப்பேன். இந்த பிளாஸ்டிக் அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த தாளிக்கிற மசாலா ஐட்டம் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பார்த்திங்கன்னா கல்பாசி, இதுமாரி ஐட்டம் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். இந்தமாரி ஐட்டம்லாம் தனித்தனியாக வைக்காமல் ஒரே பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா ஸ்பேஸ் ரொம்ப அந்த அடைக்காமல் இருக்கும். இந்த ஜாடியில் பார்த்திங்கன்னா ஊறுக்க வச்சுருவேன், இப்போ காலி ஆகிடுச்சு. ரேஷன் பருப்பு இது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு, இதில் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சமாக தான் இருக்குது. இதில் வந்து சப்ஜா சைடு வச்சுருப்பேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் பொடியெலாம் இடித்தது இதில் வச்சுருக்கிறேன். இந்த கடைசியில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸில், மேலே இருக்கிற பாக்ஸில் வந்து இந்த அஞ்சரை பெட்டியில் கொட்டி வச்சுருக்கிற மசாலா, மீதி வந்து இந்த பாக்கெட்டில் இருக்கும். அது தீர்ந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி அதில் கொட்டி வச்சுருவேன். இதுலேயும் அதேமாரி தாங்க, அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே, தாளிக்கிற மசாலா ஐட்டம் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். அது காலினதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். திருப்பி இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து ஒரு ஷெல்ஃப், சின்ன ஷெல்ஃப் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டாண்ட்லாம் வச்சுருப்பேன். அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டிலு, இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வாட்டர் பாட்டில், வெளியில் எங்கேயாவது போனால் எடுத்துகிட்டு போகிறது. சின்ன ஃப்ளாஸ்க்கு ஆஃபீஸ்க்கு அவங்க வந்து டீ எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வந்து என்னோடய ஒரு பிறந்த நாளுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க, என்கிட்ட ஃபில்டர் இல்லைன்னே சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அது யூஸ் ஆகாமலே அப்படியே இருக்குது. எப்பயாவது தான் நினச்சா வந்து அந்த காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்து காஃபி போடுவேன், ஃபில்டர் காஃபி. இந்த ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா நான் வாங்கி வந்து ஒரு 9 வருஷம் கிட்ட ஆகுதுங்க. கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ வந்து அதை லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுடுவேன். ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சுருக்கிறேன், தூக்கி போட மனசு வரல, அதுவும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கிரேட்டர் ஐட்டம்லாம் அதில் வச்சுருப்பேன். இந்த சைடில் இந்த ரெட் கலர் வந்து கிரேட்டர் பார்த்திங்கன்னா அதில் கிரேட்டர் இருக்குது, பீலர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லைசர் இருக்குது, 3-in-1ங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்கும். அந்த ட்ரேயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பி வந்து வச்சுருக்கிறேன், பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. அதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது அழகாக இருக்கும், புழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதில் பருப்பு கடையிற மத்தோட அந்த கொண்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை அச்சு வந்து வெளியில் ஒன்று வச்சுருப்பேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பணியார போடுற நான் ஸ்டிக் தவா 2 இருக்கும், சப்பாத்தி போடுறது எல்லாமே அங்கே தான் வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சில்வர் பாத்திரம்தாங்க வச்சுருப்பேன். இந்த சாதம் வடிக்கிற குண்டெல்லாம் வந்து யாராவது கெஸ்ட் வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. இது கொஞ்சம் பெரிய சைஸு. அது கீழே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சில்வர் பேன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லோ குவாலிட்டிங்க, ரொம்ப வந்து தின்னாக தான் இருக்குது. இது வந்து எதாவது ட்ரை ரோஸ்ட்டு ஏதாவது பவுடர் பண்ணுறதுக்கு வந்து அதில் ரோஸ்ட் பண்ணிப்பேன், அதுக்காக யூஸ் பண்ணுவாது. அது பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கிஃப்டாக கொடுத்தது. இந்த ரெண்டு பெரிய வந்து பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கும் தண்ணி சுட வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். இது பார்த்திங்கன்னா ஃபில்டரு, அது வந்து காய் வடிக்கட்டுறது, பிளாஸ்டிக்கில் வச்சுருப்போம்னு. மற்றபடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய் வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை அதான் மிக்சிங் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பவுல் வச்சுருப்பேன். 2 லிட் இருக்குங்க, ஒன்று கிளாஸ் லிட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா சில்வரு. இந்த கிளாஸ் லிட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். அந்த சில்வர் லிட்டை வந்து நார்மலாக சமைக்கும் போது யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா காய் வடிக்கட்டுறது. இந்த ரெண்டு பெஷன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து கிஃப்டாக வர்றதுங்க. ரெண்டு பெஷனுமே வந்து அம்மா வீட்டில் இருந்ததுங்க, நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிற பாத்திரம். இது வந்து டைனிங் டேபிள் செட்டுங்க. 3 ரீசெண்டாக ஒரு நான் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 3 பாத்திரம் வச்சுருப்பேங்க. இதெல்லாம் வந்து யாராவது கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணிக்கிறது. சாம்பார் ரசம், சாப்பாடெலாம் கொட்டி வைக்கிறதுக்கு நிறையா செய்கிற மாதிரி தான் அதில் செஞ்சுப்பேன். அவ்வளோதாங்க. இந்த ஷெல்ஃபில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து சில்வர் பாத்திரம் மட்டும்தான் வச்சுருப்பேன். பாத்திரம் வந்து எல்லாமே லிமிட்டடாக தாங்க வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். தேவையான பாத்திரம் மட்டும்தான் வச்சுருப்பேன். மற்ற பாத்திரத்தெல்லாம் வந்து மேலே லாஃப்ட்டில் வச்சுருக்கிறேன் பாக்ஸில் போட்டு.
இந்த கார்னரில் கீழ் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்கும். அது பக்கத்தில் வந்து கிரைண்டர் இருக்குங்க. கிரைண்டருக்கு செட்டு எல்லாமே அதிலே வச்சு மூடி வச்சுருப்பேன். இந்த மேலே போட்டிருக்கிற கிளாத் பார்த்திங்கன்னா என் பொண்ணோட ஃப்ராக்லேருந்து எடுத்தேங்க. நல்லா வெல்வெட் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 பக்கெட் வச்சுருப்பேன். இந்த ரெட் கலர் பக்கெட்டில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பக்கெட்டு, இந்த மேகி பிஸ்கட்டு எல்லாமே, இந்த ராகி சேமியா சேமியாலாம் வாங்கினேன்னா இந்த பக்கெட்டில் தாங்க போட்டு வச்சுருப்பேன். இந்த ப்ளூ கலர் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்காத ஐட்டம் எல்லாமே இதில் வச்சுருப்பேங்க. பிரித்த ஐட்டம்லாம் மேலே சம்படத்தில் கொட்டி வச்சுருப்பேன். பிரிக்காத இதெல்லாமே வந்து இந்த பக்கெட்டில் வச்சுருப்பேன். க்ரீன் கலர் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, பிரியாணி அரிசி, அதுமாரி அரிசி ஐட்டம்லாம் இதில் வச்சுருப்பேங்க. இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி வச்சுருப்பேன். இந்த பக்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவை தவிர மற்ற இந்த 3 பக்கெட்டுமே நான் வந்து ஒரு 9 வருஷமாக தான் இதையும் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தூக்கி போட மனசு வரல, எல்லாமே சில்வரில் மாற்றணும். அது உடஞ்சதுக்கப்புறம் மாற்றிக்கலான்ட்டுருக்கிறேன். பாருங்கள், என் பையனை வந்துட்டான் கிச்சனுக்கு, இதை சாப்பிட்டுட்ருக்குறான். கடலை மிட்டாய் தான் சாப்பிட்றான். ஓரளவு கவுண்டர் டாப்புக்கு சைடு இருக்கிற ஷெல்ஃப் எல்லாமே ஓரளவு கவர் ஆகிடுச்சு. இப்போ ரைட் சைடு இருக்கிற கவுண்டர் டாப்பில் என்னென்ன வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான லஞ்சு பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, இந்தமாரி பாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து இது அங்கே வச்சுருப்பேன். இல்லை இப்போ எப்போயாவது தான் வந்து பால் புற ஊற்றி வைப்பேன், அதனால் அந்த வாளியில் ஊற்றி வைப்பேன். அந்த கீழே இருக்கிற செம்படத்தில் பார்த்தீங்கன்னா பூ கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்க போகிற ஷெல்ஃபுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பேனர் ஷீட்டு தாங்க போட்டிருக்கேன், ஒயிட் கலரு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணுற மிக்சிங் பவுல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த 2 பவுல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தது தான். அது சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாமே, வீடியோக்கு யூஸ் பண்ணுற பவுல்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் ஸ்ப்ரே வச்சுருப்பேன், நன்னாரி சர்பத்து, வினிகரு, என் பொண்ணோட ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலு, அது அப்படியே பார்த்துருமா அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ஷெல்ஃபில் இதெல்லாம் தாங்க வச்சுருப்பேன். இந்த அதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா சொம்பு, டம்ளர்லாம் இதில் வச்சுருப்பேங்க. எப்போதுமே இதுமாரி தனித்தனியாக தான் அடுக்கி வச்சுருப்பேன். எனக்கு ஏன்னா ஸ்பேஸ் நிறையா இருக்குதுங்கிறனால நான் தனித்தனியாகவே அடுக்கி வச்சுருப்பேன். இந்த காஃபி மக் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது தாங்க. இது மட்டும் தான் நான் வந்து ரீசெண்டாக வாங்கினது மெரினா மாலில். 6 உள்ளதுங்க 90 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். 4 உடஞ்சிச்சு, மீது இந்த பேலன்ஸ் தான் 2. இதில் வந்து தான் 2 வந்து பொண்ணு கலர் பண்ணியிருந்தேன். அதில் 1 எடுத்து நான் வந்து சின்ன ஸ்பூன் போடுறதுக்கு வச்சுக்கிட்டேன். இந்த கப்பு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பேச்சுலராக இருக்கும் போதே வாங்கி வச்சுருந்தாங்க. 4 இருந்தது நான் வரும்போது, மற்றதெல்லாம் உடஞ்சிச்சு. இது ஒன்று தான் பேலன்ஸு, இது தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது தான். இது அப்படியே பிளேட்டோட செட்டு வருங்க. 6 உள்ளது, இப்போ 3 தான் இருக்குது, மற்றதெல்லாம் உடஞ்சிச்சு. இதுமாரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க. நான் இவ்வளோ நாள் வரைக்குமே இது பாதுகாத்து வச்சுருக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். இந்த கப்பு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் கொடுத்ததுங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் செராமிக் தாங்க, மண்பானை கலர்லேயே இருக்கும். நல்லா இருந்தது சொல்லிட்டு 2 வாங்கினேன், 1 போயிடுச்சு, இன்னும் 1 தான் இருக்குது. இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா கிளாஸ், இந்த 10 ரூபா பொருளில் இருக்கும். 4 வாங்கினேன், இப்போதைக்கு 1 தான் இருக்குது. மீதி இருக்கிற அந்த 2 கிளாஸுமே இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினதுங்க. இந்த ஷெல்ஃபில் நான் இந்தமாரி ஐட்டம் மட்டும்தாங்க நான் வச்சுருப்பேன். இதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார், பெரிய ஜாரு, சின்ன ஜாரு, மற்றபடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாத்திரம், பவுல் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். சின்ன சின்ன பவுல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து சாப்பாடு வந்து போட்டு சாப்பிட்றாங்க. சொம்பு, பெரிய சொம்பு, காஃபி ஆத்துறதுக்கு சின்ன ரசம் ஊற்றி வைக்கிறது, குழம்பு சாம்பார்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீந்ததுனால ஊற்றி வைக்கிறது, அதுமாரி ஐட்டம்லாம் இந்த ஷெல்ஃபில் வச்சுருப்பேன். இந்த கேப்பாக இருக்கிற இடத்துல இருக்கிற பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா 2 ட்ரே இருக்கும். அந்த 2 ட்ரேலுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்டி எல்லாம் வச்சுருப்பேங்க. ஜல்லிக்கரண்டி, பெரிய குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேலையும். இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா டீ வடிகட்டுற வேலை, 2 பிளாஸ்டிக் கரண்டி, இந்த கரண்டியில் தான் மேக்ஸிமம் சாப்பாடு எடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஃபில்டர், சில்வர் ஃபில்டர் வச்சுருப்பேன் எண்ணெய் வடிகட்டுறதுக்கு, அதுமாரிலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிற கரண்டியை வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு வரைக்கும் போது கையால் தள்ளுறதுக்குள்ள அதனால் தள்ளி விட்டுட்டு இருப்பேங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி சப்பாத்தி உருட்டுற கட்டையும், இந்த பருப்பு கடையிற மத்தோடு அந்த ஸ்டிக் அது வச்சுருப்பேன். அவனுக்கு என் பையனுக்காக தெரியாமல் அது பின்னாடி வச்சுருப்பேங்க, இல்லைனா அதை எடுத்து அவங்க அக்கா வடிச்சிக்கிட்டே இருப்பான். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 2 பிளேட் ஸ்டாண்ட் வச்சுருப்பேங்க, சில்வருக்கு தனியாகவும் கிளாஸ் ஐட்டத்துக்கு தனியாகவும் வச்சுருப்பேன். இதெல்லாம் உடஞ்சது போக மீதி இருக்குதுங்க. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 6 கிளாஸ் பிளேட் வச்சுருப்பேன். இது வந்து பவுலோட செட்டு வரதுங்க. அந்த பவுல் எல்லாமே உடஞ்சிச்சு, பிளேட் மட்டும்தான் மீதி இருக்குது. இதுமாரி பிளேட்டுக்குன்னு தனியாக இந்தமாரி ஸ்டாண்ட் வச்சுட்டோம்னா வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இடமும் நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்குது.
இதுக்கு கீழ் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா பூண்டு வச்சுருப்பேங்க. ஒரு ட்ரேயில் வந்து நிறைய தனித்தனியாக எடுத்து வச்சு வச்சுருப்பேன். இன்னொரு வந்து சின்ன வந்து பிளாஸ்டிக் பவுலில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வீணாக போகக்கூடிய பூண்டு வச்சுருப்பேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இடிகள் வச்சுருக்கிறேன். இந்த கூடை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு பின்னி கொடுத்ததுங்க. பார்த்தீங்கன்னா கட்டப்பை மாடலில் பின்னி கொடுத்துருப்பாங்க. அந்த ஜவுளி கடையிலலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா கட்டப்பை, அந்த மாடலுங்க. இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காய் வாங்குறதுக்கு. இது மேக்ஸிமம் நான் கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனோன்னா இதில் வந்து கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போவேன். இந்த பையில் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு எடுத்துகிட்டு போகிற துணி பை எல்லாமே இதில் வச்சுருப்பாங்க. மளிகை ஜாமான் வாங்குற பை எல்லாமே இதில் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். கீழே இருக்கிற பாக்ஸில் என்னென்ன வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சின்ன சின்ன பையி, ரேஷனில் கொடுத்த வேஸ்ட்டு. இந்த வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி துணிக்காக வச்சுருக்கேன். அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா தம்பி பாப்பாவோட போடாத கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் வந்து சைஸு வாரியாக வந்து சின்ன சின்னதாகவும் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க கரு துணிக்காக. இந்த ரெண்டு ஷீட்டு அப்புறம் அந்த ரெண்டு ப்ளூ கலர் இருக்கிற டவல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி பிறக்கும் போது வந்ததுங்க. அதெல்லாம் நான் வந்து தம்பிக்கு யூஸ் பண்ணவே இல்லை. அந்த ஷீட்லாம் யூஸ் பண்ணால் வந்து ஹீட்டுன்னு சொல்லிவிட்டு நான் யூஸ் பண்ணாமலே வச்சேன்னா இதெல்லாம் வந்து கிச்சனுக்கு தாங்க இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து காயெல்லாம் வாஷ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ஜாமான் விளக்கி வைக்கிறது, சின்ன சின்ன பாட்டிலெலாம் விளக்கினேன்னா கீழே விரித்து போட்டு அதில் வந்து கவுத்து வச்சுருவாங்க. ஈரத்தை வந்து நல்லா கீழே உறிஞ்சிக்கும், கவுண்டர் டாப்லாம் ஈரம் படாமல் இருக்கும். அதுக்காக வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு இருக்கிற ஷெல்ஃபில் நான் இதெல்லாம் தாங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூஜைக்குன்னு தனியாக வந்து சாமி ஃபோட்டோலாம் வைக்கிறது தனியாக ஷெல்ஃபுங்க. இங்கே தனியாக தான் வந்து கிச்சன்லேயே வந்து இதுமாரி ஷெல்ஃப் ஒதுக்கியிருக்கிறோம். அதனால் நான் ஸ்க்ரீன் விட்டு வச்சுருக்கிறேன். கிச்சன் ஷெல்ஃபிலெலாம் நான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் காமிச்சிட்டேன். இப்போ கேஸ் பக்கம் இருக்கிற கீழே ஷெல்ஃபில் நான் என்னென்ன வச்சுருக்கிறேன்னு காமிக்கிறேன். கவுண்டர் டாப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலிண்டர் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புடைக்கிற மரம் அருகாமனு. சிலிண்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசைக்கல் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பேன் தூசு படியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. சிலிண்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காய் வைக்கிற ட்ரே இருக்கும். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாளியில் வந்து கோலமாவு கொட்டி வச்சுருப்பேன். இந்த சிலிண்டர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா கலர் கோலமாவெலாம் நான் வச்சுருப்பேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூசன் துரோ கப்பு, இந்த ஜாம் டப்பி, ஐஸ்கிரீம் பாக்ஸு இதுமாரி இதில் தான் வச்சுருப்பேன். இந்த வந்து லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ப்ரீகேஜி படிக்க போகும்போது வாங்கினது. அதை வந்து பத்திரமாக வச்சுருக்கிறேன். அதில் இப்போ கோலமாவை தான் வச்சுருக்கிறேன். சிலிண்டருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி போடுற கட்டை இருக்கும். அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. கவுண்டர் டாப்லேயே வந்து உருட்டிக்கிறது, அதை யூஸ் பண்ணுறதில்லை. கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபு ரெண்டு இருக்குங்க, மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு. இந்த ரெண்டு ஷெல்ஃபுமே பார்த்திங்கன்னா வெறும் அலுமினிய பாத்திரம் மட்டும்தான் வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா வானல் ஐட்டம்லாம் இருக்கும். வானல் இந்த தவா ஐட்டம்லாம் அதில் தான் இருக்கும். இந்த மேலே இருக்கிற சில்வர் வானலும் கீழே இருக்கிற அந்த பெரிய சில்வர் வானலும் என்னோடய ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து வச்சுருந்ததுங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு மேலாவது வாங்கி அதை நான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ரெண்டு குக்கர் தாங்க இருக்குது, சின்ன குக்கர் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய குக்கர் ஒன்றுன்னு. இந்த ரெண்டு குக்கர் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சாப்பாடு அடிக்கிற குண்டு, இது குக்கரும் குண்டு வந்து ஃப்ரெண்ட்லேயே வச்சுப்பேன். இதெல்லாம் அடிக்கடி எடுக்கிறது. இந்த வந்து அலுமினியம் வானலும் கீழே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வானல். இதெல்லாம் இப்போ வந்து நான் ரீசெண்டாக வாங்கினது. இது வந்து யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கும் போது மட்டும் அதை யூஸ் பண்ணிப்பேன் மேக்ஸிமம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு வடிக்கிற சின்ன சின்ன குண்டு ரெண்டு, அந்த சாப்பாடு வடிக்கிறதுக்கு குண்டுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் அதெல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை மீன் குழம்பு கொஞ்சமாக வைக்கிற மாதிரி அதில் வச்சுப்பேன். இந்த ரெண்டு அலுமினியம் பாத்திரம் பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் வைக்கிறதுங்க. ரெண்டு ரைஸ் குக்கர் வச்சுருந்தேன். ரைஸ் குக்கர் இல்லை, பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. ஒரு ரைஸ் குக்கர் என்னோடய கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணி வாங்கி கொடுத்தாங்க. இது தான் இதோடய ரைஸ் குக்கர் தான் உடஞ்சிருச்சு. அது உடஞ்சதுனால அதோட இன்னொன்று ரைஸ் குக்கர் வாங்கினேன். அதோடய பாத்திரம் தான் அது ரிப்பேரில் இருக்குது அந்த ரைஸ் குக்கர். இதுக்கு வந்து லெட்டு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினியம் இட்லி பானை, பெரிய குக்கரு, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மண் பாத்திரம் வச்சுருப்பேன். இந்த சில்வர் பாத்திரம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் கழுவுறதுக்குன்னே வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து மண் பாத்திரம் எல்லாமே வச்சுருப்பேன். இந்த மண் பாத்திரம் எல்லாமே ஃப்ரீயாக வர்றதுங்க. எங்கள் கோயிலுக்கு வந்து மொத்தமாக விளக்கு வாங்கிட்டு வருவோம். அகல் விளக்கு வாங்கும் போது எங்களுக்கு அந்த அம்மா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மண் சட்டியை பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, சிக்கன் அதுமாரி நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் செய்யறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு கடையிற சட்டி. மேல் ஷெல்ஃபுக்கு பார்த்திங்கன்னா அரிசி வாங்கிட்டு வந்த சாக்கு பையன் வந்து போட்டிருக்கேன். கீழ் ஷெல்ஃபு பார்த்திங்கன்னா பேனர் ஷீட் போட்டிருக்கிறேன். இந்த ரெண்டு ஷெல்ஃபுமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா வெறும் அலுமினியம் பாத்திரம் மட்டும்தான் வச்சுருப்பேன். அது பக்கத்துலேயே சிங்க்கு. சிங்க்குக்கு கீழே நான் என்னென்ன வச்சுருப்பேன்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்கி வைக்கிற அந்த பேஸ்கெட் வச்சுருப்பேன்.
சிங்க்குக்கு கீழே எப்போதுமே வந்து ரொம்ப கசகசன்னு வைக்கக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் அந்த ஓஸ் பைப் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் வந்து கரப்பாம்பூச்சி அதிகமாக வரும். நம்ம எதனாவது ரொம்ப அடப்பாஞ்சாரமாக அந்த இடத்துல வச்சிட்டோம்னா கரப்பாம்பூச்சி அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த இடத்துல வந்து பொருளை வச்சு அடைக்கக்கூடாது. என்னென்ன வச்சுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஸ்க்ரப்லாம் கழுவுறதுக்காக தனியாக வந்து அந்த பிங்க் கலரில் அந்த தனியாக ஒரு பவுல் வச்சுருப்பேன். சாம்பிராணி போடுற அந்த தூபக்கால் வச்சுருக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சுருப்பேங்க. இந்த செவத்தில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த கைன் தண்ணியெலாம் ஊற்றி வைப்பேங்க. ஊற்றும் போது செவத்தில் தரிக்காமல் இருக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கேன். பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா குப்பல்ற மரம் வச்சுருக்கிறேன். இது ரொம்ப சின்ன சைஸுங்க, அழுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அள்ளி விடுறதுக்கு அந்த ப்ரெஷ் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா கரம் மருந்து, அதாவது பார்த்திங்கன்னா ஆலான்னு சொல்லுவாங்க, ஆசிடு. இந்த ட்ரெயில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பேன். பெனாயில், டெட்டால், ஹார்பிக்கு, இந்த லைசால் ஐட்டம் இது எல்லாமே இதில் வச்சுருப்பேன். பாத்ரூம்லேயே பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் எதுவுமே கொடுக்கலங்க இந்தமாரி ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு. அதனால் வந்து நான் சிங்க்குக்கு கீழே அதுமாரி அடியில் ஒரு அட்டை பாக்ஸ் வச்சு அதில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு, பூஜை ஜாமான் வளர்க்குறதுக்குன்னு தனியாக ஸ்க்ரப்பும் அதுக்கு வந்து ப்ரஷ்ஷும் வச்சுருப்பேன். அப்புறம் சோப்பு இதெல்லாம் இதில் இந்த ட்ரெயில் வச்சுருப்பேங்க. இந்த சிங்க்கு கீழே இருக்கிற டைல்ஸில் வந்து நான் எதுவுமே வந்து நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்க மாட்டேங்க. ஏன்னா இந்த இடத்துல அடிக்கடி நான் மாப் போட்டு விடுவேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்குது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌன் ஷீட் ஒட்டி விட்ருப்பாங்க. நான் பாத்திரம் விளக்கும் போது இந்த செவத்துலலாம் வந்து அந்த சோப்பு நுர தண்ணி அதுமாரிலாம் வந்து தெரிச்சிடுது. அதனால் வந்து பார்த்திங்கனாவே நான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரௌன் ஷீட் ஒட்டி விட்டுருக்குறேன். நியூஸ் பேப்பர் ஓட்டினா ஊறிடுது. இதுமாதிரி ப்ரௌன் ஷீட் ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தொடச்சி விட்டுறலாம் ஈஸியாக. இந்த பேஸ்கெட்டுக்கு பக்கத்தில் அப்படி இல்லைன்னா கீழே தான் வந்து எப்போதுமே டஸ்ட்பின் வச்சுருப்பேங்க. அவ்வளோதாங்க, என்னுடைய கிச்சனை வந்து ஃபுல் வியூ அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வீடியோ எடுக்கும்போது இந்த சாப்பாடெலாம் வந்து ஷெல்ஃப் சைடு வச்சுருந்தேன். அந்த சைடு எடுக்கும்போது இந்த சைடு எடுத்து வச்சுட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுச்சி. ஒரு காஃபி போட்டு குடிச்சிருவேன் டக்குன்னு. ஸ்டவ்க்கு கீழே எப்போதுமே நான் ஒரு துணி வச்சுருப்பேன். சமைக்கும் போது டக்குன்னு ஏதாவது சிந்திச்சுன்னா டக்குன்னு எடுத்து துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நியூஸ் பேப்பர் அதுமாரி துணியை வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு துடைச்சி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். என்னுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் வந்து பாத்திரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பேன். தேவையானதை மட்டும் வச்சுருப்பேன், தேவையில்லாதெல்லாம் மேலே இருக்கும். ரொம்ப வந்து கம்மியாக வச்சுருக்கனால வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுதுங்க. கிச்சனில் நம்ம எந்த பொருள் எடுத்தாலுமே எந்தெந்த பொருளை எப்படி எடுக்கிறோமோ அதே இடத்துல உடனே கையோடு வச்சுட்டோம்னா கிச்சன் எப்போதுமே வந்து பார்க்க நீட்டாக அழகாக இருக்குங்க. கிச்சன் எப்போதுமே எனக்கு வந்து அழகாக இருக்கணுங்க. பெரும்பாலுமே நம்ம கிச்சனில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்க ஏதாவது கனப்பினாலும் எடுத்து வச்சுட்டாலுமே நான் வந்து கிச்சனில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு அதை தான் அந்த இடத்துல எடுத்து வச்சுருவேங்க. எனக்கு எப்போதுமே இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். மேலே லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிற சில்வர் பாத்திரம், பிளாஸ்டிக்கு, அதுமாரி பித்தளை வந்து பாத்திரம், பூஜை சாமான் ஐட்டம் எல்லாமே தனித்தனியாக பாக்ஸில் போட்டு மேலே வச்சுருப்பேன். இந்த சைடு இருக்கிற லாஃப்ட்டில் எதுவும் வச்சுருக்க மாட்டேன். எல்லாம் ஒரே சைடாக இருக்கட்டும்ட்டு ஒரே சைடாக அடுக்கி வச்சுருப்பேங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கிச்சன் டூர். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.